ஆன்மீக பூமி அன்பு நேயர்களுக்கு வணக்கம். இந்த புரட்டாசியில என்னென்ன வழிபட்டா சுபிட்சம் அப்படின்னா, துளசிக்கு அவ்வளவு முக்கியத்துவம். புரட்டாசினாலே நாம பெருமாளை கும்பிடுறோம். அந்த பெருமாளுக்கு பிடிச்சது என்ன? துளசி. துளசி செடிக்கு தண்ணீர் விடுவது ரொம்ப விசேஷம். துளசி செடி இதுவரைக்கும் யார் வீட்லேயும் இல்லாட்டா, இந்த புரட்டாசி மாசத்துல வச்சு வளர்த்தா ரொம்ப புண்ணியமா. நேற்றுக்கு சேலம் மகா பெரிவா கிரகம்னு ஒன்று இருக்கு, அதில் ஒருத்தர் கைங்கரியம் பண்ணுறவர் துளசி செடி பூஜை பண்ணுறதுக்கு இலவசமாக கொடுக்குறோன்னு எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் போட்டிருந்தார். துளசி இருக்கிற இடம் என்னன்னா, திருமால் இருக்கிற இடம் துளசி. துளசி செடிக்கே அவ்வளவு விசேஷம். அப்போ நாமளும் இந்த புரட்டாசியில் எல்லா ராத்திலையும் துளசி செடியை வச்சு அதுக்கு சந்தனம் குங்குமம் விட்டு ஒரு சொம்பு நீர் விட்டு ஒரு 5 பிரதட்சணமோ 10 பிரதட்சணமோ வந்து நமஸ்காரம் பண்ணால் எண்ணியதெல்லாம் கிடைக்கும். புரட்டாசி மாதம் ரொம்ப புண்ணிய நிறைந்த மாதம். புரட்டாசினாலே வேங்கடவனுக்கு உரியது. புரட்டாசி மாதம் அந்த திருமாலை தரிசிப்பதற்கு ஏகப்பட்ட கூட்டம் நடக்கும் எல்லா பெருமாள் கோயிலையும். அதுவும் சனிக்கிழமை ஆச்சுன்னா கோவிந்த நாமாவளி எங்கே திரும்பினாலும் அது காதில் ஒழிக்கும். துளசி பொதுவாகவே மனம் வீசும். அது புரட்டாசி அப்படின்னாலே அந்த பெருமாள் கோயிலில் வாங்கிக்கிற தீர்த்தம் அவ்வளவு விசேஷம். அதுலேயும் 2 துளசி போட்டு தானே கொடுப்பா, அது பக்தர்களையும் காத்து அருளுமா. ரெண்டாவது, திருமால் இருக்கிற இடம் மகாலட்சுமி நிச்சயம் வருவா. அதனால துளசி செடியில் மகாலட்சுமியும் இருக்காங்கிறது ஒரு ஐதீகம் வந்துடுறது. திருமார்பில் இருக்காளோ இல்லையோ துளசி செடியில் வந்துடுறா. ஸோ நமக்கு எப்பவும் நமக்கு லக்ஷ்மி நம்ம ஆற்றுல வரணும்னு நாம் நினைப்போம். துளசி செடி இருந்தால் திருமாலும் இருப்பா, லக்ஷ்மியும் இருப்பா. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அதுக்கு இன்னும் விசேஷமான பூஜையெல்லாம் பண்ணுவா. வஸ்திரம், ஏதானா ஆபரணம், பூ, சந்தனம் குங்குமம், ஊதுபத்தி, அகல் எல்லாம் ஏற்றி அவளுக்கு ஒரு அர்ச்சனையை பண்ணி, அதாவது லக்ஷ்மி அஷ்டோத்திரம் சொல்லி ஒரு நமஸ்காரம் பண்ணி, இல்லை நாமாவளி அர்ச்சனையாகவே பண்ணி அந்த துளசி செடியை வளர்த்தா அதை மகா புண்ணியமாக அதுக்கு அன்னைக்கு. அவ ஆண்டாலும் அதை தானே பண்ணியிருக்கா. திருமால்கிட்ட ஐக்கியமாகறதுக்கு சூடி கொடுத்த சுடர் மாலை இதுதானே பண்ணிட்டு இருந்தா. மேலும் துளசி செடி இல்லாட்டி புரட்டாசி மாதத்தில் துளசி செடியை வீட்டில் வளர்ப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் தரும், சுபிக்ஷம் குடிகொள்ளும். துளசி வளர்ப்பதால் இல்லத்திலும் உள்ளத்திலும் அமைதி நிலவும், ஆனந்தம் வழியும் அப்படிங்கிற அந்த ஆச்சாரிய பெருமக்கள்லாம். துளசி செடி வளர்ப்பதால் இவ்வளவு நன்மை இருக்குங்கிறதுனால எல்லாரும் நாம் உடனே ஓடிப்போய் துளசியை வாங்கி வீட்டில் பயிர் பண்ணி, இப்போ மழையும் வந்துட்டுருக்கு, மழை சீசனில் அதை வச்சா நன்னா பிடிச்சிக்கும். துளசி இடத்துல திருமாலும் இருப்பா, லட்சுமியும் இருப்பா. அதனால் அதை பயிர் பண்ணி நாமளும் நம்ம இல்லங்களில் மகிழ்ச்சியை தேடி அள்ளிக்கலாம் அப்படிங்கிறது சந்தேகமே கிடையாது. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. நல்லதே நடக்கும். ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளையே சரணம். வாழ்க வளமுடன்.